நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎஸ் மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க போவது குத்தகைக்கு விடப்பட்ட ஒரு நாட்டை பற்றித்தான். அதற்கு முன் நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். நிலத்தை குத்தகைக்கு விடுவார்கள், வீட்டை குத்தகைக்கு விடுவார்கள், ஆனால் ஒரு நாட்டை குத்தகைக்கு விட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உண்மையில் இது நடந்துள்ளது. ஒரு நாட்டின் பகுதி 99 வருடங்கள் குத்தகைக்கு விடப்பட்ட அதிசயம் இந்த பூமியில் நடந்துள்ளது. அந்த நாடு ஹாங்காங். ஹாங்காங் சீனாவின் ஒரு பகுதி. ஹாங்காங் என்றால் சீன மொழியில் நறுமணம் வீசும் துறைமுகம் என்று அர்த்தம். உலகின் தலைச்சிறந்த வியாபார கேந்திரங்களில் ஒன்று ஹாங்காங். இங்கு சுமார் 38,000 தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த தொழிற்சாலைகள் தயாரிக்கும் அனைத்து பொருட்களுமே ஏற்றுமதிக்காக மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் மருத்துவத்துக்கு மட்டுமே ஓபியம் என்ற வஸ்துவை பயன்படுத்தி வந்தார்கள் சீனர்கள். ஆனால் ஆங்கிலேயர்களோ ஓபியத்தை புகைத்தால் சொர்க்கத்தில் திளைக்கலாம் என்று விளம்பரப்படுத்தினார்கள். டன் கணக்கில் ஓபியத்தை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்து காசாக்கினார்கள் வெள்ளையர்கள். பொறுத்து பார்த்த சீனா ஒரு கட்டத்தில் கொதித்து போனது. சீனாவுக்கு யாரும் ஓபியம் விற்கக்கூடாது என்று சட்டம் போட்டது. இங்கிலாந்துக்காரர்களோ திருட்டுத்தனமாக ஓபியத்தை கடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு எதிராக சீன அரசு கடும் நடவடிக்கை எடுத்தது. அதன் விளைவு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் மூண்டது. ஓபியம் யுத்தம் என்று சரித்திரம் சொல்வது இந்த போரைத்தான். போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. தனது வெற்றிக்கு அடையாளமாக சீனாவின் ஒரு பகுதியான ஹாங்காங் தீவை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டது. பின்னர் ஒரு சமரச ஏற்பாடு நடந்தது. அதன்படி சீனா ஹாங்காங்கை 99 வருடங்களுக்கு இங்கிலாந்துக்கு குத்தகைக்கு விட்டது. பிற்காலத்தில் ஹாங்காங் எப்படியெல்லாம் முரட்டுத்தனமாக முன்னேறப் போகிறது என்பதை சீனாவும் இங்கிலாந்தும் அப்போது அறிந்திருக்கவில்லை. குத்தகையில் இருந்த 99 வருடமும் உணவுப் பொருள்களில் இருந்து தண்ணீர் வரை பல மூலப்பொருட்களை ஹாங்காங்கிற்கு இறக்குமதி செய்து சீனா வகை வகையாக சம்பாதித்தது. காலங்கள் சென்றன. குத்தகை காலம் முடியும் நேரமும் வந்தது. மக்களுக்கும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. பதற்றத்துக்கு காரணம் இங்கிலாந்து ஜனநாயக நாடு, சீனா கம்யூனிச நாடு. ஹாங்காங்கில் உள்ள தொழிற்சாலைகளை சீன அரசு தேசியமயமாக்கிவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் அந்த பதற்றத்திற்கு காரணம். இந்த பதற்றத்தை தீர்க்கும் விதமாக இரண்டு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டன. அதன்படி சீனா ஹாங்காங்கை ஆட்சி செய்யலாம், ஆனாலும் வெளியுறவு கொள்கை, இராணுவம் எல்லாம் ஹாங்காங் விருப்பப்படியே செயல்படும். சீனா சோசலிச அமைப்பில் இருந்தாலும் ஹாங்காங்கில் தற்போது இருக்கும் சந்தை பொருளாதாரமே நீடிக்கும். இந்த ஒப்பந்தம் 1997 இருந்து அடுத்த 50 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்றிருந்தது. ஒரு வழியாக 1997 ஜூன் 30 ஹாங்காங் குத்தகை காலம் முடிந்து சீனா வசம் வந்தது. இதனால்தான் ஹாங்காங்கிற்கு இன்னமும் குத்தகை நாடு என்ற ஒரு பெயர் உண்டு. உலகிலேயே குத்தகைக்கு விடப்பட்ட ஒரே நாடு ஹாங்காங் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.